நான் சவால் விடுறேன், திமுக தனித்து நிற்க தயாரா? 234 தொகுதியில் நிற்கிறேன்னு சொல்றாங்கல்ல, தனித்து நிற்க அவரை நம்ம சேகர்பாபாவே சொல்ல சொல்லுங்க. நம்ம முதலமைச்சர்கிட்ட சொல்லி, திமுக தலைவர்கிட்ட சொல்லி, துணை முதலமைச்சர்கிட்ட சொல்லி, வருங்கால திமுக தலைவர்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி நம்ம தனித்து நிற்போம், நமக்கு மக்கள் செல்வாக்கு இருக்க எதுக்கு கூட்டணி கட்சிக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி, எங்களை மாதிரி 2014 நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு நின்றோம், 2016 சட்டமன்ற தேர்தல் நின்றோம், அது மாதிரி இங்க வர சொல்லுங்க, வர சொல்லுங்க, நான் சவால் விடுறேன், எங்க வர சொல்லுங்க. இதுல எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சர் தரக்குறைவாக வேற பேசுறேன், எதிர்கட்சி தலைவர் அவர் உரிய மரியாதை கொடுக்கணும். எங்க முதலமைச்சராக தமிழ்நாடுடைய முதலமைச்சராக எடப்பாடியா இருக்கும்போது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைக்கு முதலமைச்சருக்கு